இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஆடவர் கொலை செய்யப்பட்டு செம்பனை தோட்டத்திற்குள் புதைக்கப்பட்டார். கடந்த ஆண்டு பேராக் பீடோர் வட்டாரத்தில் 29 வயது ஆடவர் ஒருவர் 2 நபர்களால் கடத்தி செல்லப்பட்ட நிலையில் அவரின் நிலை என்னவானது என்று கேள்வி எழுந்த வேளையில் சம்பந்தப்பட்ட ஆடவர் கொலை செய்யப்பட்டு சடலம் செம்பனை தோட்டத்திற்குள் புதைக்கப்பட்டது அம்பலமாகி உள்ளது. நேற்று முன்தினம் ஜனவரி 11 தாப்பா ஆர்என்ஆர் வாகன ஓய்வு தளத்தில் 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் பீடோரில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபரின் சடலத்தை போலீசார் தேடி எடுத்துள்ளதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோ ஃபரடா லாத்ராஸ்வாகி தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் எம் அன்பு என்ற நபரை போலீசார் தேடி வருவதாக மியோ ஃபரடா லாத்ராஸ்வாகி குறிப்பிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 பீடோர் அருகில் கம்போங் ஈப்போவில் உள்ள மீன் வளர்ப்பு குளத்துக்கு அருகில் அந்த 2 நபர்களால் காரில் கடத்தி செல்லப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகிட் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஜாசேகா மூத்த தலைவர் லிம் கிட்ஷியாங் நூல் வெளியீட்டு நிகழ்வில் எஸ்ஓபி நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மூடா கட்சியின் தலைவர் சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பிரதான மேடையில் நின்றவர்கள் யாரும் முக கவசம் அணியவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் போலீசார் 1988 நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவ்விவகாரத்தை புலன் விசாரணை செய்து வருவதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் டெல்ஹான் யகாயா தெரிவித்துள்ளார். சட்டவிரோத தொழிலாளர்கள் கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் கடந்த டிசம்பர் 31 வரையில் 129,428 தொழிலாளர்கள் தங்களை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் தங்களை இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள முதலாளிகளுக்கு இனி சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக பணியாற்றுவர். கட்டுமானம், தயாரிப்பு துறை மற்றும் தோட்ட தொழில்துறை உட்பட பல்வேறு துறைகளில் இவர்கள் பணியாற்ற தொடங்கிவிட்டதாக ஹம்சா ஜைனுதீன் குறிப்பிட்டுள்ளார். தம்முடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த ஒரு இந்திய பிரஜையை கொலை செய்ததாக பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 25 முகமத் ஹசான் என்ற அந்த பாகிஸ்தான் ஆடவர் கடந்த ஜனவரி 3 அதிகாலை 1:50 போர்டிக்சன் ஜலான் பந்தாய் தாமான் ஹாப்பியில் உள்ள ஒரு வீட்டில் 22 விஸ்வதீப் சிங் என்ற இந்திய பிரஜையை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த பாகிஸ்தான் ஆடவர் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மாவு பிசையும் இயந்திரத்திற்குள் சிறுவன் ஒருவனின் கை சிக்கிக்கொண்ட நிலையில் அந்த சிறுவனை காப்பாற்றுவதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சுமார் 20 கடுமையாக போராடினர். இச்சம்பவம் இன்று காலை 8:10 அளவில் தைப்பிங் அருகில் புக்கிட் கந்தாங் சுங்கை பெத்தாயில் நிகழ்ந்தது. முகமது ஃபாரிஸ் ஹசீராஃப் அப்துல்லா என்ற அந்த 10 சிறுவன் எந்திரத்திற்குள் கை சிக்கிக்கொண்டு வெளியே எடுக்க முடியாமல் பெரும் அவதியினால் அழுத வண்ணம் இருக்க தீயணைப்பு படையினர் சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி எந்திரத்தின் இரும்பை வெட்டி சிறுவனை மீட்டனர். நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று புதன்கிழமை 3,198 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனா தொடர்பில் 27,98,917 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.
நாட்டின் மூத்த நீதிபதி ஒருவர் திருமணமான 57 வயது மாதுவின் அறையில் நிர்வாணமாக படுத்திருந்ததாக அந்த நீதிபதிக்கு எதிராக கூறப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் 5 பேர் சாட்சிகளாக அழைக்கப்படுவர் என்று அம்பாங்கியா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ஃபாரூக் இஷாக் தெரிவித்துள்ளார். இதுவரையில் அந்த நீதிபதி உட்பட 3 தாங்கள் வாக்குமூலம் பதிவு செய்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2020 தமது வீட்டிற்கு வந்த அந்த நீதிபதி படுத்த படுக்கையாக இருக்கும் தமது கணவரின் அறைக்கு அருகில் நிர்வாண கோலத்தில் படுத்திருந்தார் என்று அந்த 57 வயது பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.